இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாடத்துறைகளையும் பாடங்களையும் புரிந்து கொள்ளல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 4 பார்க்க போறோம் சரிங்களா. இந்த யூனிட் 4 பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு 10 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் எப்படி உங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து யூனிட் 5 ஒரு 10 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்திருப்பேன், அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு யூனிட் 4 ரெண்டு 10 மார்க் வந்து முக்கியமான கொஸ்டின் இருக்கு சரிங்களா. இந்த ரெண்டு 10 மார்க்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு செமஸ்டருக்கு வந்து 100% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அந்த ரெண்டு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு நான் நடத்திடுறேன் சரிங்களா. இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு இந்த கேள்வியை எடுத்து பாருங்க. நீங்க இந்த அந்த கேள்வி நீங்க படிக்கிறப்ப பாருங்க, நீங்க வரிசையா படிக்கிறப்ப இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்க சொல்ல வராங்க அப்படின்றதே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வர முடியாது. இந்த இது இந்த கேள்வி என்ன கான்செப்ட் அப்படின்றதே நம்ம வந்து நினைவில் வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். நான் அதனால தான் இந்த சப்ஜெக்ட் நடத்துறப்ப ஒவ்வொரு கேள்வியும் நடத்துறப்ப நான் உங்களுக்கு அதை ரெண்டு பிரிவா பிரிச்சு இதுல என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ரீட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ எல்லா கேள்விக்கும் அந்த கான்செப்டை நீங்க புரிச்சுட்டு தென் அதுக்கு பிறகு இந்த சென்டென்ஸ் எல்லாம் நான் கொடுக்குற நோட்ஸ் உடைய சென்டென்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா இந்த கேள்வியை புரிச்சுக்கலாம். தென் நீங்க இந்த சப்ஜெக்ட் பத்தி நல்ல மார்க் நீங்க எடுத்துடலாம் சரிங்களா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. சமூக மறுசீரமைப்பிற்கான சமூகம் சார் கலை திட்டம். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியிற மாதிரி தான், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி தான் நான் அதை அந்த இதை பிரித்து நான் உங்களுக்கு நடக்க போகிறேன் சரிங்களா. நீங்கள் ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் இந்த நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதுக்கு பிறகு அந்த நோட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா. இப்போ பாருங்கள், சமூக மறுசீரமைப்பிற்கான சமூகம் சார் கலை திட்டம். இதை இந்த கேள்வி இந்த கேள்வியை வந்து ரெண்டு பிரிவாக பிடிச்சிங்க நல்லா கவனிச்சுங்க. சமூக மறுசீரமைப்பு அப்படின்ற வார்த்தையை பிடிச்சிங்க, அதுக்கு பிறகு பாருங்க சமூகம் சார் கலை திட்டம். இப்படி ரெண்டு பிரிவா படிச்சிருக்கேன். சமூக மறுசீரமைப்பு, சமூக மறுசீரமைப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சமூகத்தை ஏன் மறுசீரமைப்பு பண்றோம், சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் களைஞ்சு சமூகத்தை சரியான வழிக்கு கொண்டு வருது சரிங்களா. சரைட்டு ஓகே, இப்ப அந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் களைஞ்சு சமூகத்தை சரியான வழிக்கு கொண்டு வருதுதான் சமூக மறுசீரமைப்புன்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இப்ப இந்த சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் சரிங்களா. இப்ப நான் உங்களுக்கு இந்த சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வி நம்ம என்னென்ன இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். இதை சொன்னா தான் இது உங்களுக்கு நான் என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன மற்றும் வர்க்க பேதங்கள். இப்ப நான் சொல்ற இந்த பிரச்சனைகள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா இந்த கேள்வி பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு ஹெட்டிங்ல தனித்தனியா வரும். நான் தனித்தனியா வர்றதெல்லாம் மொத்தமா உங்களுக்கு எடுத்து தனியா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து ஒரு ஒரு ஏ4 ஷீட்ல நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி படிச்சா நம்ம ஈஸியா புரிஞ்சிடும் சரியா. ஓகே, சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இன மற்றும் வர்க்க பேதங்கள், வறுமை, வேலையின்மை, சமூக ஏற்றத்தாழ்வு, போர்கள், இனப்பாகுபாடு, வன்முறை கொடுமைகள், சுற்றுச்சூழல் சீரழிவு, அரசு அடக்குமுறைகள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் கலைஞ்சு சமூகத்தை மறுசீரமைப்பு பண்ணணும் சரிங்களா. ஓகே, அப்ப இந்த பிரச்சனைகளை பத்தி மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் தெரிஞ்சாதான் மாணவர்கள் தான் அடுத்த எதிர்காலம். மாணவர்கள் இந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு அடுத்த வர சமுதாயம் இந்த பிரச்சனைகள்கிட்ட சமுதாயமா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு கலை திட்டத்தை ரெடி பண்ணணும், அதுதான் சமூக கலை திட்டம். இப்போ புரிஞ்சுச்சா? சமூக மறுசீரமைப்பு என்னன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த பிரச்சனைகளெல்லாம் மாணவர்களுக்கு புரிய வைக்கணும், இந்த பிரச்சனைகள் எப்படி களையணும், மாணவர்கள் எப்படி முற்போக்கா சிந்திக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கலை திட்டம் தேவைப்படுது. அந்த கலை திட்டம் தான் சமூகம் சார் கலை திட்டம். இப்ப லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்தினேன் வாழ்க்கை சார் கலை திட்டம். வாழ்க்கையில எத்தனை என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்ந்ததான் வாழ்க்கை சார் கலை திட்டம் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அந்த கில்டாட்டாவா அம்மையார் என்னென்ன 9 கடன்கள் சொல்லியிருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கலையினா ஒரு கலை திட்டம் தேவைப்படுது, அந்த கலை திட்டம் தான் சமூகம் சார் கலை திட்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த பிரச்சனைகள்லாம் நோட் பண்ணிச்சுங்க. இப்போ இந்த கேள்வி என்னென்ன பார்க்க போறோம்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மறுசீரமைப்பு கொள்கை. மறுசீரமைப்பு மறுசீரமைப்புன்னு சொல்றோம். அப்போ மறுசீரமைப்பு கொள்கைனா என்ன ஃபர்ஸ்ட் அவர் தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, சமூக மறுசீரமைப்பு கொள்கை. மறுசீரமைப்பு கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து சமூக மறுசீரமைப்பு கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியும். இது ரெண்டு. இந்த சமூக சீரமைப்பு மறுசீரமைப்பு கொள்கையில இந்த தியோடர் பிராமெல்ட் அப்படின்ற ஒரு அறிஞர் நல்லா கவனிச்சுங்க. தியோடர் பிராமெல்ட் இதை நான் நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். இவர் வந்து
இந்த மறுசீரமைப்பு கொள்கையில ஒரு முக்கியமானவர். இவர் மறுசீரமைப்புல ஒரு மூணு முக்கியமான விஷயம் சொல்றாரு, அது என்ன நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அடுத்தது பாருங்க, சமூக மறுசீரமைப்பில் சமூகம் சார் கலை திட்டத்தின் பங்கு. அதுக்கு பிறகுதான் இந்த சமூகம் சார் கலை திட்டத்துல என்னென்ன பங்கு இருக்குன்னு பாக்கிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்க, சமூக மறுசீரமைப்பு கலை திட்டத்தின் செயல்கள். இந்த மறுசீரமைப்பு கலை திட்டத்துல என்னென்ன செயல்கள்லாம் இடம்பெறணும், இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா என்னென்ன செயல்கள்லாம் இடம்பெறணும், இந்த கான்செப்ட வச்சுதான் இந்த ஹெட்டிங் எல்லாமே. அடுத்தது பாருங்க, சமூகம் சார் மறுசீரமைப்பிற்கான கல்வி இணைச்சல்கள். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா கல்வியில என்னென்ன இணைச்சல்கள் சேர்க்கணும் அப்படின்னு இந்த கான்செப்ட். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த கேள்வியோட கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்ப நான் உங்களுக்கு அந்த ஆன்சர் நான் ரீட் பண்றேன், நல்லா குறிச்சுங்க. இந்த சப்ஜெக்ட பொறுத்தவரைக்கும் இப்ப பாருங்க, நான் மறுசீரமைப்பு கொள்கை ஒரு டெபினிஷன் மாதிரி நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும் சரிங்களா. சோ நான் உங்களுக்கு ஏன் இந்த கான்செப்ட புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அந்த புக்ஸ் அந்த சென்டென்ஸ் ஏன் ரீட் பண்றேன்னா, இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டு அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணும் போது நீங்க கவனிச்சுங்க சரிங்களா. நான் வந்து உங்களுக்கு டெபினிஷன் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பண்ணா நீங்க வந்து எழுத முடியாது. ஏன்னா வந்த வார்த்தை திரும்ப திரும்ப எழுதுறப்ப நம்ம ஓனா எழுதுறதுக்கு இந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த சப்ஜெக்ட் இப்ப உங்களுக்கு செமஸ்டர் மாத்திரப்பறப்ப கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன மாற்றம் பண்ணி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல இருக்கு. நான் செமஸ்டர் இருக்கப்ப இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க எல்லா வார்த்தைகளும் செகண்ட் யூனிட்ல இருக்கும், செகண்ட் யூனிட்ல நிறைய இருக்க வார்த்தை தேர்ட் யூனிட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் படிச்சு ஓனா கூட எழுத முடியாது. ஏன்னா சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப ஓனா எழுதுறப்ப திருத்தவங்க என்ன சொன்னா படிக்கல போல அப்படின்னு வச்சு இந்த சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சு நல்லா படிக்கணும் இந்த சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சிருக்காங்க சரிங்களா. நான் அதனால தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு சென்டென்ஸ் நான் ரீட் பண்றப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எதை எழுதலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா மறுசீரமைப்பு கொள்கை அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சரிங்களா. இந்த மறுசீரமைப்பு கொள்கையில ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப இந்த கேள்வி எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஆறு பக்கம் வர மாதிரி கொடுத்துருப்பேன் சரிங்களா. நான் நெருக்கி நெருக்கி எழுதிருப்பேன், நீங்க எழுதுனா உங்களுக்கு ஆறு பக்கம் வந்துடும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மறுசீரமைப்பு கொள்கை அப்படின்னு என்ன பார்த்தோம், இதுல வந்து மொத்தம் ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, இது ஒரு முழுமை பெற்ற தத்துவமாக வளரவில்லை. இந்த மறுசீரமைப்பு கொள்கைன்றது ஒரு முழுமை பெற்ற தத்துவம் கிடையாது, எல்லா இடத்துலயும் பயன்படுத்தும் மறுசீரமைப்பு மறுசீரமைப்புன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை வந்து 1930 கருத்தாக முனைத்து இன்று வளர்ந்து நிற்கிறது. இன்று எல்லாருமே மறுசீரமைப்பு பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட் மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்றோம். இப்ப இந்த வார்த்தை வந்து 1930 கருத்தாக முனைத்து ஒரு கருத்தாக முனைத்து இன்று வந்து பிரபலமடைந்ததுன்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இன மற்றும் வர்த்த பேதங்கள் வறுமை வேலையின்மை. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அதுல வந்துச்சு பாருங்க, இன மற்றும் வர்த்த பேதங்கள் வந்துருச்சா, வறுமை வந்துருச்சா, வேலையின்மை வந்துருச்சா, இந்த வார்த்தை திரும்ப வரும். அதான் பாருங்க, இன மற்றும் வர்த்த பேதங்கள் வறுமை வேலையின்மை போன்றவை பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து கவனத்தை ஈர்த்தன. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிந்தனையாளர்கள் அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்படுத்தி சொல்றாங்க. அடுத்து மூணாவது பாருங்க, இத்தகைய நெருக்கடிகள் பற்றிய ஆய்வு இன்னும் தொடர்கிறது. அடுத்த நாளா போயிட்டு பாருங்க, இக்கொள்கை பன்முகப்பட்ட பண்பாடு சமத்துவம் மற்றும் நெருக்கடிகள் உட்பட்ட சமுதாயம் ஆகியவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. மறுசீரமைப்புனா என்னது, அந்த பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனை சொல்றோம், அப்ப ஒரு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து வெளிக்கொண்டு வருது இந்த கொள்கை, இந்த மறுசீரமைப்பு கொள்கை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அஞ்சாம் படி பாருங்க, சமூக பார்வையை விரிவுபடுத்த முயல்கிறது. இது வலியுறுத்துவதை சமதர்மத்தை நோக்கி, சமதர்மத்தை தான் இந்த கொள்கை வலியுறுத்துவது. மறுசீரமைப்புன்ற வார்த்தையை வந்து சமதர்மத்தை தான் சொல்லணும்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ முதல் டிகிரி முடிஞ்சு. அடுத்து பாருங்க, சமூக மறுசீரமைப்பு கொள்கை அப்படின்னு பாருங்க, சமூக மாற்றத்திற்கு கல்வியை பயன்படுத்தலும் மாணவர்களை சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறித்து கிளர்வு நாட்களை எழுப்ப தூண்டுதலும் இக்கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள். ஏன் மாணவர்களுக்கு சமூக கலை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மாணவர்கள் இதை பத்தி தெரிஞ்சு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது தொலைநோக்கு பார்வையுள்ள தீவிர சமூக மாற்றங்களை ஆதரிப்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்கிற இக்கொள்கையின் ஆதரவாளர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் ஒரு மூணு முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, சமூக மறுசீரமைப்பு கொள்கை ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்க விளைகிறது. அடுத்து பாருங்க, புரட்சிகரமான மாற்றங்களை நிகழ்ந்து வரும் இக்காலகட்டத்தில் இது இன்றியமே தேவையாகும் சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்க, சமூகம் பல குழப்பங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வருகிறது. அதுல பாருங்க, போர்கள் செல்வ செழிப்பிற்கிடையே வாட்டும் வறுமை, இனப்பாகுபாடு, வன்முறை கொடுமைகள், வேலையின்மை, சுற்றுச்சூழல் சீரழிவு, அரசு அடக்குமுறைகள், இது எல்லாமே நான் சொல்ற அந்த பாயிண்ட்ல வந்திருக்கும். இதுல என்னது சிக்கல் போன்ற சிக்கல்கள் இருப்பது உணரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டு பாருங்க, சமூகம் இத்தகைய துயரில் இருந்து மீள வேண்டுமானால் சாதாரண மனிதர்களின் கரங்களில் அதிகாரம் செல்ல வேண்டும் அப்படின்னா அந்த அறிஞர்கள் சொல்றாரு, அந்த அறிஞர் சொல்றாரு சரிங்களா. அடுத்து பாருங்க, சமூக மறுசீரமைப்பு மறுசீரமைப்பில் சமூகம் சார் கலை திட்டத்தின் பங்கு. இந்த சமூகம் சார் கலை திட்டத்துல என்ன சமூக மறுசீரமைப்புக்குன்னா மறுசீரமைப்பு இருக்கு, இந்த சமூகம் சார் கலை திட்டத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாருங்க, ஒரே வாரமாக தான் கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூக செயல்கள் சமூக சீரமைப்பில் ஈடுபடும் வகையில் கலைத்திட்டம் அமைய வேண்டும். கலைத்திட்டம் அமைய வேண்டும் சொல்றாங்க. எனினும் சமூக சேவை மற்றும் சமுதாயத்தை மையமாக கொண்ட செயல்கள் மட்டுமே போதுமானது அல்ல. அப்ப எது தேவைன்னு சொல்றாங்க, பள்ளிக்கூடங்கள் சமூக செயல்களையும் சமூக முன்னேற்றத்தையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, சமூகத்தின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதில் தொடங்கி சமூக மாற்றங்களை உண்டாக்கி இறுதியில் ஒரு ஒரு நியாயமான சமூகத்தை உருவாக்க அடிகோலாக்க வேண்டும். சரிங்களா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சென்டென்ஸ் வந்து நீங்க மறப்பட முடியுதான். சரிங்களா, அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க, சமூக மறுசீரமைப்பு கலைத்திட்டத்தின் செயல்கள். சமூக மறுசீரமைப்பு கலைத்திட்டத்தின் செயல்கள், சமூகத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணுங்கன்னா கலைத்திட்டத்தில் என்னென்ன செயல்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விதமான செயல்கள் சேர்க்கணும் சொல்றாங்க. ஒன்று பாருங்க, சமூக நலப்பணி, 2 விழிப்புணர்வு இயக்கம், 3 கடமைகள் உரிமைகள், 4 பள்ளியில் குடிமை பயிற்சி, 5 வயது வந்தோர் கல்வி. இந்த 5 செயல்கள் சொல்றாங்க, அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சமூக நலப்பணி, சமூக நலப்பணி என்ன வரும், வாழ்விட தூய்மை, நீர்நிலைகள் பாதுகாப்பு, மரம் நடுதல், சாலை பாதுகாப்பு போன்றவர்கள் சமூக நலப்பணியில் வரும். அடுத்து பாருங்க, விழிப்புணர்வு இயக்கத்தில் என்னென்ன வரும், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், நல்வாழ்வின் அடிப்படைகள், சிறு சேமிப்பும், மின்னியல் கருவிகளை பயன்படுத்திக் கொள்ளுதலும், இவற்றிற்கான கண்காட்சி நடத்துதல், இதெல்லாம் விழிப்புணர்வு இயக்கத்தில் வரும். இயற்கை வளங்களை பாதுகாத்தல், நல்வாழ்வின் அடிப்படைகள், சிறு சேமிப்பும், மின்னியல் கருவிகளை பயன்படுத்திக் கொள்ளுதலும், இவற்றிற்கான கண்காட்சி நடத்துதல், இதெல்லாம் விழிப்புணர்வு இயக்கத்தில் வரும். அடுத்து பாருங்க, கடமைகள் உரிமைகள், இது என்ன வரும், குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விளக்குதல். அடுத்து பாருங்க, பள்ளியில் குடிமை பயிற்சி, மாணவர்களுக்கு தன்னாட்சியில் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வயது வந்தோர் கல்வி, கோடை விடுமுறை வகுப்பு நடத்துதல், எழுத்தறிவு இயக்கத்தில் பங்கு வருதல், இதெல்லாம் செய்யும் சொல்றாங்க. அடுத்து கடைசி பாருங்க, சமூக மறுசீரமைப்புக்கான கல்வி இணைச்சல்கள், கல்வியில என்னென்ன இணைச்சல்கள் சேர்க்கணும் இந்த சமூக மறுசீரமைப்பிற்கு அப்படின்னு பார்ப்போம். நல்லா சமூக ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார நிலை, ஜாதி மத மொழி சார்ந்த விருப்பு வெறுப்பு உணர்வுகள், மகளிருக்கு சம வாய்ப்புகளும் பாதுகாப்பு மற்றும் நிலை ஆகியவற்றில் இந்திய சமூகம் சிதறுண்டு கிடைக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்திய சமூகம் சிதறுண்டு கிடைக்கும் சொல்றாங்க. இதை மாற்றி சமூக இணைப்பை ஏற்படுத்துவது இந்திய கல்வியின் அவசர தேவைகள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதற்கு இதற்கான மேற்கொள்ளப்படுபவை இதற்கான என்ன மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 விஷயம் மேற்கொள்ளணும் சொல்றாங்க. 1 பாருங்க, சமய சார்பற்ற கல்வி, 2 அனைவருக்கும் கல்வி, 3 ஜாதி மத வேறுபாடற்ற முறையில் மாணவர்கள் சேர்க்கை, 4 பாருங்க, மாணவர்களில் சேர்ந்து வளர்ந்து, அதாவது மாணவர்கள்னா ஹாஸ்டல் சொல்றாங்க, ஹாஸ்டல்ல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5 பாருங்க, சமூக சமத்துவம், சமூக நீதி போன்ற தத்துவங்களை வலியுறுத்தல், கடைசி 6 பாருங்க, விளையாட்டுகள், பொதுவான கலை திட்டம், இலக்கியம், நாடகம், கலை உலாக்கள் மூலம் புரிந்துணர்வை அதிகரித்தல் ஆகியவை ஆகும். இதுதான் இந்த கேள்வி. ஓகே, தேங்க்ஸ் சார். நம்ம இந்த சப்ஜெக்ட்ல இந்த யூனிட்ல இன்னொரு இந்த 4th யூனிட்ல இன்னொரு முக்கியமான டென் மார்க் சொன்னேன், அதை அடுத்த கிளாஸ் நடத்தும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.